மது நோட்டல்ல காஞ்சி போச்சு எடுத்து பாக்கெட்ல போட்டேன் இந்த என் டிராயர் இன்னும் காயலியே அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும் நீ போய் இந்த டவல கொண்டா இந்த மஞ்சு உன் நகை என்ன இருக்கே வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் சரி சரி நோட்டெல்லாம் எடுத்து போடு அதை எடு मंजु सोपेंगे दो बोलमा इरे उनगेंगला बोर मदु ना अपरम पोटुरे சரி दूर मंजु அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே ஆ மது ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேப்பமா அவர் நிச்சயமா செய்வாரு அவங்க கிட்டயா அவமானம் உனக்கு அவமானமா இருந்தா நீ இங்கே இரு நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் மஞ்சு அவங்க கிட்ட கை ஏந்திருது எனக்கு பிடிக்கல நம்ம ஒன்னு பிச்சை கேக்கலையே மெடஸ் போன உடனே பரத்து திருப்பி அனுப்பிட்டா போச்சு மஞ்சு என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்ன சொல்ற உனக்கு பணம் தான வேணும் எனக்கு இல்ல மது நமக்கு வேணும் போணும் அதுக்காக பணம் வேணும் அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு நிஜமாவா நிச்சயமா நீ மண்டபத்துல இரு நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சிட்டு வரேன் மது தைரியமா இரு மஞ்சு என்னங்க வேணும் இந்த பொட்டில இருக்கு வரணும் நான் தூக்கிட்டு வரேன் எவ்வளவு கேக்குற எவ்வளவு கொடுத்தாலும் சரி 2 ரூபா மூணு பெட்டிக்கு தானா 2 ரூபா அப்புறம் தயார் பண்ணாதப்பா இல்லங்க டாக்கிங்க காடாங்கின 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 டேய் பையா பொட்டி எங்க போய் ஏ வைத்தி இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போடுறா வேர் பேஸ் நான் போகலங்களா ஏய் வைத்தி பசிக்குதுடா ஏதாவது டிபன் வாங்கிட்டு சொல்லு ஆ ஏ பையா உன் பேர் என்ன சொன்னே மது மது நல்ல பேர் மது ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்கே கடைக்கு போக வேண்டியிருக்கும் கூட 2 ரூபா வாங்கிடு சரிங்க இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் பிடிச்சுக்கலாம் வாங்கிட்டு வா ஏய் பணத்தை கொடுத்தானே பா இதுல ஒண்ணும் குறச்ச இல்ல மஞ்சு 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 மஞ்சு
மஞ்சு மஞ்சு என்ன மஞ்சு அப்படி பார்க்கற நான் ஒரு தப்பு செய்யல என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க நான் செஞ்சேன் அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க சவப்பா இருந்தது அது பேர் அதான் என்ன குடிக்க சொன்னாங்க குடிச்சேன் இத பத்தியா மது பேர் இந்த பணம் நாலடி எட்டங்குலத்துல பதினாலு வயசு வாட்டமாதான் படுத்திருக்கு மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும் தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டானே இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும் கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி மண்டபத்திலேயே லபக் கையில ஆயிரம் உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கிறப்போ நம்ம என்ன செய்ய அப்பா புரண்டிட போறா புரண்டிட போறா கிண்டல் எல்லாம் வேணும் கிண்ட தந்தி இங்க இல்ல கடைக்கே அனுப்பிச்சுட்டேன் கோபாலசாமி என்னை ஏமாத்தாம வந்துட்டான் நான் வரேன்